அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு வருவோம். திரு சுந்தரராஜன் ஐயா அவர்கள் தேவிப்பட்டினத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐயா வணக்கம். ஒரு ஜாதகருக்கு லக்னம் ராகு 1379 தொடர்பு கொள்கிறது. அவர் சிம்பிளாக வந்து ராகு 1379 இருக்கார், நான் தொடர்பு கொள்ளுகிறதுன்னு சொல்லிட்டு எஸ்ட்ரா சொல்கிறேன், அப்படி தான் சொல்வார்ன்ற மீனிங்கில் ராகு 1379 தொடர்பு கொள்கிறது. ஆரம்ப திசை சனி திசை. அவருக்கு ராகு திசை கடைசி காலத்தில் வரலாம், வராமலும் போகலாம். ஜாதகரின் செயல்பாடு, ஜாதகருக்கு ராகுவின் செயல்பாடு எத்தன்மை வாய்ந்ததாக செயல்படும், தயவுசெய்து விளக்குங்கள் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவருக்கு பிறக்கும் போதே சனி தசை வந்துருச்சு. இவருக்கு பிறக்கும் போதே சனி தசை வந்துட்டதால என்ன ஆகுதுன்னா, கடைசி தசை வந்து குரு தசை ராகு தசை தான். அப்போ குரு தசை ராகு தசைன்னு பார்க்கும்போது ரெண்டுமே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே வந்துடுது ஆகலாம். அப்போ வந்து ஒரு 90 வயசுக்கு மேலே வந்தால் தான் எங்கே ராகு தசை வரும். ஒருவேளை அதாவது சனி தசையோட ஆரம்பத்தில் பிறந்திருந்தா, ஒருவேளை சனி தசையோட எண்டில் இருப்பு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை 2 மாதம் 3 மாசம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70-75 வயசுலேயே வந்துடலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 70 வயசுக்கு மேலே தான் அவருக்கு இந்த தசை வருதுங்கிறதால அவர் வராமல் இருந்தால் இந்த ராகுவோட செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இங்கே நான் நல்லா புரிஞ்சுக்கணும், ராகு வந்து லக்னத்துடைய உபநட்சத்திரம் அப்படிங்கிறதால, ராகு வந்து லக்னத்தில் லக்னத்தோட உபநட்சத்திரமாக இருந்து அது 1379ங்கிறதால இங்கே லக்ன கொடுப்பினை இங்கே வலுவாக உள்ளது. லக்ன கொடுப்பின் வலுவாக இருக்கிறதால நம்ம 12 பாவத்துடைய ஆரம்ப முனையோட உபநட்சத்திரங்களில் ரொம்ப முக்கியமான பாவம் என்பது நிலையான பாவம் சொல்லுவோம், 1, 2, 6, 7, 10. அந்த நிலையான பாவத்தில் ரொம்ப முக்கியமான பாவங்கிறது 1வது வீடு, அதுக்கப்புறம் 2வது வீடு. அந்த 1வது வீடு 2வது வீடில் ரொம்ப முக்கியமானது எதுனா 1வது வீடு அப்படின்னு ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது 12 பாவத்தில் லக்ன பாவம் தான் இங்கே வலிமையாக நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாவம் ஆயிடுது. அப்போ லக்ன பாவத்துடைய உபநட்சத்திரம் வந்து அதனுடைய தசை வராமல் இருந்தாலும் கூட அந்த கொடுப்பினைங்கிறது வாழ்க்கை ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் என்ன, ஒரு கிரகத்துடைய தசை வந்தால் தான் அந்த கிரகம் தன்னுடைய வேலையை வீரியமாக செய்யும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு கருத்து. ஒரு தசை, ஒரு கிரகம் வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கிரகத்தோட தசை நமக்கு வரணும். ஒரு கிரகம் வந்து முழுமையாக அப்போ தான் அது முழுமையான பலன் கிடைக்கும். ஆனால் இந்த ஜாதகத்தில் ராகு வந்து 1வது வீட்டுக்கு உபநட்சத்திரம், 1வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருந்து 1379 தொடர்பு கொள்கிறது. ஒருவேளை 1379 3 பாவத்துக்கு அது உபநட்சத்திரமாக இருந்தாலும் கூட அப்போ என்ன அது 1வது வீட்டோட உபநட்சத்திரமாக இருக்கிறதால இந்த தன்மை வந்து வாழ்க்கை ஃபுல்லாக செயல்படும். அதனால் வந்து அது ராகு தசை வரலை அப்படின்னா மோசம், அதாவது அது செயல்படாது அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொரு ராகு புத்தியிலையும் அது என்ன லக்னத்தோட கொடுப்பினையை செயல்படுத்தும், ஒவ்வொரு ராகு புத்தியிலையும் வீரியமாக செயல்படுத்தும். அதாவது ஒரு கிரகம், 9 கிரகம் நமக்கு என்னென்ன வேலையை செய்யணுங்கிறது நம்ம பிறவிலேயே நிர்ணயிக்கப்படுது. அதுக்கு ஒரு தசை வருது அப்படின்னா அது வரைக்கும் அது காத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 40 வயசில் ஒருத்தருக்கு ஒரு தசை வரும், புதன் தசைங்கிறது 40 வயசுக்கு வரப்போகுதுன்னா புதன் வந்து அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செஞ்சிட்ருக்கோம், வீரியமாக வேலை செய்யாது. 40 வயசில் வீரியமாக வேலை செய்யும். ஒருவேளை புதன் தசை 20 வயசுலேயே முடிஞ்சு போச்சு அப்படின்னா இனிமேல்ட்டு அதனுடைய வீரியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அந்த தசை முடிச்சிட்டதால அதனுடைய வீரியம் வந்து குறைவாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த வகையில் ஒரு கிரகம் தன்னுடைய தசையை நடத்தவே இல்லை என்றால் அப்போ என்ன ஆகுனா அது எல்லா புத்திகள்லையும் அது வீரியமாக செயல்படும். இப்போ என்னன்னா இந்த ராகு என்பது லக்ன உபநட்சத்திரம்ங்கிறதால அது ரொம்ப இம்பார்ட்டண்டாக போயிடுச்சு. அப்போ அது வந்து என்னன்னா ஒவ்வொரு புத்தியிலையும் அது வீரியமாக செயல்படும். அப்போ ராகு தசை வராமல் இருந்தாலும் கூட, ஒருவேளை ராகு தசை வந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். அது வந்து லக்ன கொடுப்பினைங்கிறதால அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாகுது. அதாவது ஒரு கிரகத்து ஒரு கெட்ட கிரகத்தோட தசை முன்னாடியே நமக்கு முடிஞ்சு போச்சுன்னா ரொம்ப நல்லது. அதனால தான் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க பின்னாடி அந்த கிரகத்தோட அதே கிரகத்தோட புத்தி வேறொரு தசையில் வந்தாலும் கூட அவங்க கஷ்டப்படாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த கெட்ட கிரகத்தோட தசை ஏற்கனவே நடந்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால் இனிமேல்ட்டு வேறொரு கிரகத்தோட தசையில் அந்த கெட்ட கிரகத்தோட புத்தி வரும்போது அவங்களால பெரிய அந்த பிளானட் வந்து அவ்வளோ வீரியமாக செயல்படுறதில்லை. ஓகேங்களா, அந்த வகையில் இங்கே ராகு என்ற தசை வராமல் போனதால் ஒவ்வொரு புத்தியிலையும் ராகு தன்னுடைய வேலையை வலிமையாக செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார், அடுத்த கேள்வி திரு சங்கர் ஐயா அவர்கள் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. குருநாதர் அவர்களுக்கு வணக்கம். நமது மென்பொருள் சம்பந்தமான கேள்வி. நமது மென்பொருளில் தசா புத்தி டேப்பில் ஜாதகருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசா புத்தி அடிப்படையில் சந்திரனின் இறுதி தொடர்பு புத்தி அந்தரம் சூட்சமமாக காட்டுகிறது. அதே வேளையில்
ஜாதகருக்கு வரவிருக்கும் தசா காலகட்டத்தை பார்க்கும் போது சந்திரனின் இறுதி தொடர்பு புத்தி அந்தரம் சூட்சமாக தற்போதைய தொடர்பாகவே வருகிறதே, மென்பொருளில் செட்டிங்கில் ஏதாவது டிக் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஒரு ஜாதகத்தில் எந்த ஜாதகத்தை எடுத்தாலும் நாம சந்திரன் வந்து இப்படி இந்த மாதிரி பார்ப்போம். அதாவது சந்திரன் எப்போதும் நடப்பு தசாநாதன் யாரோ அவருடைய நட்சத்திரத்திலையும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்தில் நடப்பு தசாநாதன் வந்து இந்த தசை, நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நடப்பு தசை குரு தசை சுக்கர புத்தி இருக்கு. நடப்பு தசை வந்து குரு தசை சுக்கர புத்தி, சுக்கரனுடைய அந்தரம் ராகுவோட சூட்சமம். அப்போ சந்திரன் என்ன பண்ணுறாருன்னா குருவோட நட்சத்திரத்தில் சுக்கரனோட உபநட்சத்திரத்தில் இருக்கார். பிறக்கும் போது எப்படி இருந்தாருன்னா பிறக்கும் போது அவர் சூரிய தசை சூரிய புத்தி. ஏன்னா ஜாதகர் வந்து உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாகத்தில் பிறந்திருக்கார். உத்திர நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே பிறந்ததால் அப்போது சூரிய தசை சூரிய புத்தி, சனியோட இது சந்திரனுடைய அந்தரம் சனியோட சூட்சமும் சூரியனுடைய அதாவது சனியோட அதாவது சூரியனுடைய நட்சத்திரம் சந்திரனோட உபநட்சத்திரம் சனியோட உபநஜ அந்தரம் சூட்சமும் பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த மாதிரி பிறக்கும் போது இருந்த நிலை வந்து அப்படியே வந்துடுது. ஆனால் தசைகள் மாறும்போது என்ன ஆகுதுன்னா சந்திரன் வந்து தன்னுடைய நிலையை மாற்றிக்கிட்டே வருது. அப்போ நம்ம சாஃப்ட்வேரில் என்ன பண்ணியிருக்குன்னா இப்போதைக்கு அதாவது உங்கள் டைம் ஷாட்டில் என்ன நிலையோ அதை தான் போட்டிருக்கோம். நீங்கள் அடுத்து எதிர்காலத்துக்கு போகும்போது நாமளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். உதாரணத்துக்கு இப்போ குரு தசையில் சுக்கர புத்தியில் இந்த மாதிரி இருக்குது சந்திரன், குரு தசையில் சூரிய புத்தியில் எப்படி இருக்குன்னா இந்த சூரியனுடைய 11 கூட நீங்கள் போட்டுக்க வேண்டியது. இந்த சூரியனுக்கு 11 போட்டிருக்கோம் இல்லையா, சூரியன் வந்து 11வது வீட்டுக்கு உபநட்சத்திரம் இல்லையா. அப்போ சந்திரன் குருவோட நட்சத்திரத்தில் சூரியனோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. அப்போ குரு வந்து 6-12 சூரியன் வந்து இந்த 11 கொண்டாந்து இந்த 11 கொண்டாந்து இங்கே போட்டுக்கணும். இதே சந்திரன் அப்படின்னா குரு வந்து சந்திரன் வந்து குருவோட நட்சத்திரத்தில் சந்திரனோட உபநட்சத்திரத்தில் இருக்காருன்னு போட்டுக்கணும். இந்த 11 கொண்டாந்து போட்டுக்கணும். அதாவது நடக்கிற தசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரி சந்திரன் தன்னுடைய நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் மாத்திரத்தால் நாமளே கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். நம்ம இங்கே டைமர் உங்கள் கம்ப்யூட்டரில் இங்கே டைமர் இருக்கு இல்லையா, இந்த 29/5/2021 ஒரு டைம் இருக்குது, இந்த டேட்டு 13/7 ஒரு டைம் இருக்குது. இந்த டைம் என்னவோ அந்த டயத்தில் என்ன தசா புத்தி ஓடுதோ, நான் எதுக்கு டைம் சொல்கிறேன்னா சில நேரத்தில் கொஞ்சம் லேசாக ஒரு நிமிஷம் மாறும்போது ஒரு சூட்சமாக மாறலாம், ஒரு அந்தரம் மாறலாம். இந்த இடத்துல நீங்கள் போகும்போது சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபநட்சத்திரம், இது தசை இது புத்தி இது அந்தரம். அப்போ என்னன்னா நாம் வந்து நடக்கிற தசா புத்திக்கு தகுந்த மாதிரி நாமளே வந்து ஒரு கற்பனை பண்ணிக்கணும், ஓகேங்களா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சந்திரனுக்கு மட்டும் ஒரு பார் கிராஃப் போட்டிருக்கோம், திக்காக ஒரு பார் கிராஃப். இந்த மாதிரி ஒரு பார் கிராஃப் போட்டதுக்கு காரணம் என்னென்னா அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக மனசில் வந்து பதியும், திடீர்னு நம்ம மாற்றணும் நமக்கு தோணும். நமக்கு இந்த பார் போடலன்னா என்னென்னா எதேச்சமாக நம்ம மற்ற கிரகத்தை பார்க்குற மாதிரியே சந்திரனை பார்ப்போம். அது இல்லாமல் இங்கே ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருப்போம், இந்த சந்திரனுக்கு நேராக ஒரு ஸ்டார் ஒன்று போட்டிருப்போம். அந்த ஸ்டார் போடுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அப்போது நாமளே கற்பனை பண்ணிக்கணும். அதாவது தசாநாதனுடைய சாரத்தில் கிட்டத்தட்ட 16 வருஷம் இருப்பார், புத்திநாதன் 2 வருஷத்துக்கு 1 டைம் 3 வருஷத்துக்கு 1 டைம் மாற அதுக்கு தகுந்த மாதிரி மாறுற மாதிரி வச்சுக்கலாம். ஒருவேளை என் ஃபியூச்சரில் ஒன்று நம்ம வந்து டேட்டு மாற்றும் போது இதை மாற்றுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வைக்க முடியுமான்னு பார்ப்போம். ஏன்னா அதை வந்து நம்ம பார்க்கும்போது இதுவே போதுமானதில் இந்த ஓரளவுக்கு அந்த கற்பனை திறன் நமக்கு இது கூட இல்லை அப்படின்னா நம்ம ஜோதிடத்தில் பெரிய அளவு நம்ம ஷைன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு நம்மளும் வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் பண்ணிடாது, ஓரளவுக்கு நமக்கும் ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மை வேணுங்கிறதால நீங்கள் கடந்த கால தசைக்கு கடந்த கால தசா புத்திக்கு பார்க்கும்போது உதாரணத்துக்கு ராகு தசையில் புதன் புத்தியில் சந்திரன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா சந்திரன் வந்து ராகுவோட ஸ்டாரில் புதனுடைய சப்பில், ராகுவோட 2, 4, 8, 10 இங்கே போட்டுக்கணும், புதனுடைய 1, 3, 7, 11 இங்கே போட்டுக்கணும். அப்போ தசைக்கு தகுந்த மாதிரியும் புத்திக்கு தகுந்த மாதிரி சந்திரன் மாறுறதால நாமே மாற்றிக்கணும். நம்ம சாஃப்ட்வேரில் அதுக்கு தகுந்த மாதிரி செட்டிங்லாம் எதுவும் இல்லை, நாம தான் பார்த்துக்கணும், ஓகேங்களா. அடுத்த கேள்வி.